கவலையுள்ளம் கலங்கி போனாலும் கண்ணீரே உந்தன் குணவானாலும் கவலையுள்ளம் கலங்கி போனாலும் கண்ணீரே உந்தன் குணவானாலும் கஷ்டங்கள் உன்னை சூழ்ந்து கொண்டாலும் கரம் பிடித்தே உன்னை நடத்திடு. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நமது இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வாழ்த்துக்களையும் அன்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன். 37வது வேதபாட வகுப்பில் கலந்து கொள்ளும்படியாகவும், விசேஷமாக பிலிப்பியர் நிருபத்திலிருந்து தேவனுடைய வசனங்களை கேட்கும்படியாக நம் ஒவ்வொருவரும் இந்த வேளையிலே நாம் ஜெபிக்க இருக்கிறோம். இந்த வேளையிலே நாம் ஜெபம் செய்வோமாக. இந்த வேத பாட வகுப்பு ஆனது நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக காணப்பட நம் ஒவ்வொருவரும் ஜெபத்திலே ஒருமனப்படுவோமாக. சர்வ லோகத்தையும் ஆண்டு படைத்து வழிநடத்துகிற மகா பரிசுத்தமும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல பிதாவே, இந்த நல்ல அருமையான மாலை பொழுதுக்காக ஸ்தோத்திரம். தனியாக்குளம் கிறிஸ்துவின் சபையின் மூலமாக ஒவ்வொரு வேளக்கிழமையும் நடைபெறுகிற இந்த வேதப்பாடு வகுப்பை எங்களுக்கு ஆசீர்வதிக்கவும், கூகுள் மீட் வழியாக கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரி யாவரையும் ஆசீர்வதித்து நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு வாரங்களும் நாங்கள் ஆழ்ந்த ஒரு சத்தியத்தை நாங்கள் கேட்டு வருகிறோம். தொடர்ந்து இந்த நல்ல நாளிலே நாங்கள் பிலிப்பியரிலிருந்து நம்முடைய தெய்வீக வார்த்தைகளை கேட்பதற்கு எங்களை தகுதிப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். கிறிஸ்து எங்களுடைய வாழ்க்கையிலே ஜீவனாக, கிறிஸ்து எங்களுடைய வாழ்க்கையில் எல்லா விதத்திலும் அவர் மகிமைப்படக்கூடியவராக, அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் குப்பையாக எண்ணுகிறது போல, எங்களுடைய வாழ்க்கையிலே மேன்மையாய் நினைத்திருக்கிற அனைத்து காரியங்களையும் நாங்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நாங்கள் குப்பையாக எண்ணி அவருடைய நாமத்தை மாத்திரமே, அவருடைய நாமத்தின் வழியாக நாங்கள் கடந்து வருவதற்கு எங்கள் ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய பலம், ஒரு புதிய வல்லமை, அதெல்லாம் உடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துனுடைய நாமத்தாலே எங்களுக்கு கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் பிதாவே. விசேஷமாய் இந்த வேளையிலே இந்த வேத பாட வகுப்பானது எங்களுக்கு ஆரம்பம் துவங்கி முடிகிற வரைக்கும் எந்த ஒரு தடையும் இல்லாதபடிக்கு எல்லா விதத்திலும் உடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படும்படியாக ஜெபிக்கிறோம். விசேஷமாக போதிக்கிற எங்களுடைய அன்புக்குரிய ஊழியருக்காக நாங்கள் கடந்து வருகிறோம். அவரை மறைத்து உடைய வார்த்தைகள் எல்லாம் தகப்பனே எங்களுக்கு வெளிப்படவும், நாங்கள் இன்னும் அதிக ஒரு புதிய பலமாய் மாறவும், நாங்கள் கிறிஸ்து இயேசுவுக்காக நாங்கள் பயன்படவும் எங்களுக்கு இந்த வேளையிலே உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இவெல்லாவற்றையும் எங்களுடைய இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இந்த வேளையிலே பாடல் மூலமாக தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமாக. இயேசு எந்தன் வாழ்வின் பலனானார் என்ற பாடலை நாம் இந்த வேளையிலே பாடி மகிமைப்படுத்துவோமாக. இயேசு எந்தன் வாழ்வின் பலனானா, எனக்கே ஆனந்தம். இயேசு எந்தன் வாழ்வின் பலனானா, எனக்கேந்தம். எந்தன் வாழ்வ காணதல்லா, எந்தன் வாழ்க்கையின் துணையானா. எந்தன் வாழ்வ காணதல்லா, எந்தன் வாழ்க்கையின் துணையானா. உன்னாமமே தலை தோங்க நான் பாடுவேன் உமக்காக, எந்தன் இதயமே உம்மை பாடும், எந்தன் நினைவுகள் உமதாக. எந்தன் இதயமே உம்மை பாடும், எந்தன் நினைவுகள் உமதாக.
இயேசுயே தன்வாழ்வின் பெளனானா எனக்கேனானந்த உள்ள தீமைக்கெல்லாம் தந்தோட எல்லா மாயையும் மறைந்தோட தீமைகளோட எல்லா மாயையும் மறைந்தோட உமதாவியின் அருள் காண வரும் காலங்கள் உமதாகோ எந்த இதயமே உம்மை பாடோ எந்த நினைவுகள் உமதாகோ இதயமே உம்மை பாடும் உம்மதாதோம் இயேசுயே தன்வாழ்வின் பெளனானா எனக்கேனானந்த இந்த உலகத்தை நீர் படைத்தி எல்லா உரிமையும் எனக்கு அளித்தி இந்த உலகத்தை நீர் படைத்தி எல்லா உரிமையும் எனக்கு அளித்தி ஓம் நாமமே தழைத்தோங்க நான் பாடுவேன் உம்மக்காக எந்தன் இதயமே உம்மை பாடும் எந்தன் நினைவுகள் உம்மதாக இதயமே உம்மை பாடோ எந்த நினைவுகள் உமதாகோ இயேசுயே தன்வாழ்வின் பெளனானா எனக்கேனானந்தம் இயேசுயே எனக்கென்னானந்தம் தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேளையிலே இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உங்களை யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த வேளையிலே தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்பதற்கு நம் ஒவ்வொருவரும் தேவ சமூகத்திலே பயத்துடனே பக்தியுடனே விசேஷமாக அந்த ஒவ்வொரு வேத வசனங்களும் நாம் இந்த வேளையிலே கவனத்தோடு கூட கேட்போமாக. பிலிப்பியர் எழுதின அந்த நிருபத்திலிருந்து நாம் கேட்க இருக்கிறோம். விசேஷமாக நம்முடைய அன்புக்குரிய ஊழியர் எடிஜோயல் பிரதர் அவர்கள் முன்பதாக இந்த வேளையிலே கடந்து வந்து தேவனுடைய வார்த்தையை நமக்கு பேசுவார். நாம் யாவரும் தேவ சமூகத்திலே நம்மை தாழ்த்தி ஒரு அர்ப்பணிப்போடு கூட ஒரு ஆசையோடு கூட தேவ வசனங்களை நாம் கேட்போமாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை யாவரையும் நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த அருமையான நாளில் கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. நாம் 36 வகுப்புகளை கடந்து 37வது வகுப்புல உட்கார்ந்திருக்கிறோம். பிலிப்பியருக்கு எழுதினதான நிருபத்தை இந்த நாளில நாம் காணத்தக்கதாய் தேவன் கிருபை பாராட்டி இருக்கிறார். வேதாமத்திலே நாம் புதிய ஏற்பாட்டை திருப்பிக் கொள்ளலாம். வேதாமத்திலே புதிய ஏற்பாடு பக்கம் 270 பேஜ் நம்பர் 270 பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தை இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த நிருபத்தை எழுதியவர் பவுல் என்பதை நாம் அறிந்தது. எழுதிய காலம் கிறிஸ்துவுக்கு பின்னர் கிபி 60 இல்ல 60 62 முடிய என்று சொல்லி நாம் கவனிக்க முடியும். எழுதப்பட்ட இடமானது ரோம் நகரத்திலே இருந்து பவுல் அப்போஸ்தலனுடைய முதலாவது சிறையிருப்பின் போது இது எழுதப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். எழுதப்பட்டதான மொழி கிரேக்க மொழியாக இருக்கிறது. கிரேக்க மொழியிலே இந்த புஸ்தகம் எழுதப்பட்டது என்று நாம் பார்க்கிறோம். இதை பெற்றுக்கொள்கிறவர்கள் பிலிப்பு சபையார், பிலிப்பு பட்டணத்தில் இருக்கிற அந்த சபையார், கண்காணிகள் மற்றும் உதவிக்காரர் என்று சொல்லி 1 அதிகாரம் 1வது வசனத்திலேயே அதுக்கான ஆதாரத்தை நாம்
பார்க்க முடியும். நான் வாசிக்கிறேன், இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரராகிய பவுலும் தீமோத்தேயும் பிலிப்பு பட்டணத்திலே கிறிஸ்து இயேசுக்குள்ளான பரிசுத்தவான்கள் அனைவருக்கும் கண்காணிகளுக்கும் உதவிக்காரருக்கும் எழுதுகிறாவது என்று சொல்லி பார்க்கிறோம். கண்காணிகள் என்றால் மூப்பர்கள், போதகர்கள் என்கிற இந்த மூன்றுமே ஒரே பதத்தை குறிக்கிறது என்பதை நாம் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். கண்காணிகள் என்று பிஷப் என்றால் ஒரு பதவியும், மூப்பர்கள் என்றால் இன்னொரு பதவியும், போதகர் என்றால் பாஸ்டர் என்றால் மூன்றாவது பதவியும் அல்ல. பாஸ்டர் என்றாலோ, கண்காணிகள் அல்லது பிஷப் என்றாலோ, எல்டர்ஸ் அல்லது மூப்பர்கள் என்றாலோ, மூன்றுமே ஒரே பதத்தை, ஒரே நபரை குறிக்கிறது, ஒரே பதவியை குறிக்கிறது அல்லது பொறுப்பை குறிக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இந்த எந்த நிருபமும் எல்லா சபையினருக்கும் எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் பொருத்தமானது என்பதை நான் கடந்த இரண்டு மூன்று வாரங்களுக்கு முன்பதான வகுப்புகளிலே உங்களுக்கு நான் அதை விளக்கியிருந்தேன். இந்த புஸ்தகத்தினுடைய திறவுகோல் வார்த்தை, முக்கியமான அல்லது கீவேர்டு என்று சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை, வாழ்வது கிறிஸ்துவே என்கிற ஒரு வார்த்தையை நான் இந்த நிருபத்திற்கு கொடுக்க முடியும். ஒவ்வொரு புஸ்தகத்துக்குமாக ஒரு திறவுகோல் வார்த்தையை பார்த்து வருகிறோம். இந்த புஸ்தகத்தை பொறுத்த வரைக்கும் திறவுகோல் வார்த்தை என்பது வாழ்வது கிறிஸ்துவே. அதன் அடிப்படையிலே தான் இந்த நான்கு அதிகாரங்களும் மிக தெளிவாக நமக்கு கொடுக்கப்பட்டு வருகிறது. இந்த பிலிப்பியர் புஸ்தகத்திற்கு இரண்டு திறவுகோல் வசன பகுதிகள் இருக்கிறது. முதலாவது வசன பகுதி பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் முதலாவது அதிகாரம் 21வது வசனம், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று சொல்ல இந்த வசனத்தை திறவுகோல் வசன பகுதியாக, முதலாவது வசன பகுதியாக நாம் இதை கவனிக்க முடியும். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று பவுல் சொல்கிறார். கிறிஸ்து எனக்கு ஜீவன் என்று சொல்லும் பொழுது நான் எதை செய்தாலும், எதை பேசினாலும், என்ன என்னுடைய வாழ்க்கையில் நடந்தாலும் முக்கியமானது கிறிஸ்துவே என்பதை அவர் வலியுறுத்துகிறார். கிறிஸ்துவே எனக்கு ஜீவன், நான் அவருக்காகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய எல்லா செயல்பாடுகளும் கிறிஸ்துவுக்காக இருக்கிறது. என்னுடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளும் கிறிஸ்துவுக்காக இருக்கிறது. கிறிஸ்து எனக்கு ஜீவன். இப்ப என்னுடைய ஆவி என்ன, என்னுடைய நான் எதற்காக நான் உழைக்கிறேன். சிலர் சொல்லுவாங்க, நான் வயிற்றுக்காக நான் உழைக்கிறேன், வயிற்று படைப்புக்காக நான் உழைக்கிறேன் என்று சொல்வார்கள். ஆனால் பவுலப்பாசன் என்ன சொல்கிறார், நான் உழைப்பது கிறிஸ்துவுக்காக நான் உழைக்கிறேன் என்று சொல்கிறார். கிறிஸ்துவே எனக்கு ஜீவனா இருக்கிறார். நான் பேசுவதும் கிறிஸ்துவுக்காக, உழைப்பதும் கிறிஸ்துவுக்காக, வாழ்வது கிறிஸ்துவுக்காக, வேலை செய்வது கிறிஸ்துவுக்காக, ஊழியம் செய்வது கிறிஸ்துவுக்காக. அப்ப எல்லா பிரதான காரியமும் கிறிஸ்துவுக்காக இருக்கிறது. எல்லாம் எனக்கு கிறிஸ்துவுக்காக. நான் ஆதாயத்திற்காக நான் கிறிஸ்துவை விட்டுவிட மாட்டேன். எனக்கு ஒரு லாபம் வருகிறது, ஆகவே நான் லாபத்திற்கு பின்னதாக நான் ஓட மாட்டேன். கிறிஸ்துவ எனக்கு தேவை, அவருக்காகத்தான் நான் உழைத்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்கிறார் கிறிஸ்து. இதனுடைய ஆழமான காரியங்களை பின்வரும் ஸ்லைடுகளிலே நாம் பார்க்க போகிறோம். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று சொல்கிறார். எப்படி சாவு எனக்கு ஆதாயமா இருக்க முடியும்? ஒரு மனுஷனுக்கு சாவு நஷ்டம் என்று நான் நினைத்துக் கொண்டிருக்கிறோமா? வேதாமம் என்ன சொல்லுகிறது? சாவு எனக்கு ஆதாயம். ஒரு மனுஷன் வாழ்வது எதற்காக? பரலோகத்திற்கு போக வேண்டும், பரத்திற்கு போக வேண்டும், நித்திய ஜீவனுக்கு போக வேண்டும். அப்ப நம்முடைய ஆதாயம் எங்கு இருக்கிறது? பரலோகத்தில் இருக்கிறது. இந்த உலகத்தில் நாம் ஜீவிக்கிற ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவுக்காக நாம் உழைக்கிறோம், ஆதாயப்படுத்துவதற்காக, ஆத்மாவை ஆதாயப்படுத்துவதற்காக நாம் வாழ்கிறோம். ஆனால் சுயமான சொந்த ஆத்மாவிற்கு என்ன லாபமா இருக்கிறது? நாம் போக வேண்டிய இடத்திற்கு போய் சேர வேண்டும், கிடைக்க வேண்டிய பரலோகம் நமக்கு கிடைக்க வேண்டும். அதுதான் நம்முடைய நோக்கமா இருக்கிறது. அதுதான் சொல்கிறார், சாவு எனக்கு ஆதாயத்தை கொடுக்கிறது. சாவு எனக்கு நஷ்டத்தை கொடுப்பதல்ல, சாவு எனக்கு ஆதாயத்தை கொடுக்கிறது. என்னுடைய ஆத்மாவிற்கு இழைப்பாறுதலை கொடுக்கிறது. என்ன, நான் போக வேண்டிய இடத்திற்கு போய் சேர்ந்து விடுகிறேன், சம்பாதிக்க வேண்டியதை நான் பெற்றுக்கொள்கிறேன். அதே அவர் சொல்கிறார், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். இரண்டாவதாக திறவுகோல் வசன பகுதியாய் பார்க்கும்போது பிலிப்பியர்களது நிருபம் 4வது அதிகாரம் 12வது வசனம், பக்கம் 274, பேஜ் நம்பர் 274, பிலிப்பியர் 4:12, தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும் என்று சொல்கிறார். எனக்கு ஒரு குறைவு வந்தது, ஆகவே நான் இந்த குறைச்சலினாலே நான் அகப்பட்டு விட்டேன். ஐயோ, நான் எப்படி வாழ்வது? நாளைக்கு என்னுடைய ஜீவன் எப்படி இருக்க போகிறது? எனக்கு அடுத்த வேலைக்கு எனக்கு ஆகாரம் இல்லை என்று சொல்லி அங்கலாய்ப்பு படுவது அல்ல. அவர் என்ன சொல்லுகிறார்,
நான் எந்த நிலைமையில இருந்தாலும் என்னால வாழ முடியும். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எந்த இடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியா இருக்கவும், பட்டினியா இருக்கவும், பரிபூரண அடையவும், குறைவு படவும் நான் போதிக்கப்பட்டேன். ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்வு எப்படியா இருக்கிறது என்று சொன்னால், எந்த நிலைமையில இருந்தாலும் மன ரம்மியம்மாய் நான் வாழ கற்றுக்கொள்கிறோம். வாழ்ந்திருக்கவும் நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம், தாழ்ந்திருக்கவும் நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். ஐயோ எனக்கு ஒரு கார் இல்ல, ஐயோ எனக்கு ஒரு பைக் இல்ல, ஐயோ எனக்கு அடுத்த வேலை என்ன செய்வது என்று நான் தெரியவில்லையே என்று சொல்லி அங்கலாய்ப்பது அல்ல. எந்த நிலைமையிலே தேவன் நம்மை வைத்திருந்தாலும் எனக்கு ஜீவனையும் சுவாசத்தையும் இப்பொழுது கொடுத்திருக்கிறாரு, அது எனக்கு தேவனுக்கு கொடுத்த ஒரு ஆசீர்வாதம் என்று சொல்லி வாழ நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். அதுதான் இந்த வசனம். நம்முடைய வாழ்வு கிறிஸ்துவ நிலை வாழ்கிறார் என்பதை நாம் மையமாய் கொண்டிருக்கிறோம். சரி, திருவுக்கு ஒரு அதிகாரமாக, மையமான அதிகாரமாக பிலிப்பியர்களுல நிருபம் இரண்டாவது அதிகாரத்தை நாம் மையமாக பார்க்க முடியும். இந்த புத்தகத்தை குறித்ததான சில முக்கிய குறிப்புகளை நான் இப்பொழுது உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். பவுல் பிலிப்பு பட்டணத்தில் உள்ள சகோதரர்களுக்கு அவர்கள் அனுப்பினதான விலை மதிப்பு அற்ற உதவிக்காக, காணிக்கைக்காக, நிதி உதவிக்காக நன்றி கடிதமாய் எழுதப்பட்ட இந்த நிருபம் பிலிப்பியர் நிருபம். அந்த பட்டணத்தார், சபையார், கிறிஸ்தவர்கள் உதவியாக விலை மதிப்பற்ற அந்த காணிக்கையை அவர்கள் கொடுத்த பொழுது அதற்கு நன்றி கடிதமாக எழுதப்பட்ட இந்த கடிதமே நாம் பிலிப்பு பட்டணத்திற்கு எழுதப்பட்ட கடிதம். சரி, கிறிஸ்தவ ஒற்றுமையை குறித்து சில அறிவுறுத்தல்களை இந்த கடிதத்தின் மூலமாக அனுப்பும் பொழுது அவர்களுக்கு வலியுறுத்துவதை பயன்படுத்திக் கொள்கிறார். முதலாவது அதிகாரம் 27வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். பக்கம் 271 பிலிப்பியர் முதலாவது அதிகாரம் 27வது வசனம். நான் வந்து உங்களை கண்டாலும், நான் வராமல் இருந்தாலும், நீங்கள் ஒரே ஆவியிலே உறுதியாய் நின்று ஒரே ஆத்துமாவினாலே சுவிசேஷத்தின் விசுவாசத்திற்காக கூட போராடி எதிர்க்கிறவர்களால் ஒன்றிலும் வரலாதிருக்கிறீர்கள் என்று உங்களை குறித்து நான் கேள்விப்படும்படி, எவ்விதத்திலும் நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு பாத்திரராக மாத்திரம் நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். எந்த விதத்திலும் நாம் கிறிஸ்துவுக்கு பாத்திரவான்களாய் நடக்க வேண்டும் என்பதை அவர் வலியுறுத்துகிறதை கவனிக்க சொல்கிறார். நான் வந்து கண்டாலும் காணாவிட்டாலும் ஒரே ஆவியிலே உறுதியாக நின்று ஒரே ஆத்மாவிலே சுவிசேஷத்தின் விசுவாசத்திற்காக நீங்கள் போராட வேண்டும். உங்களை எதிர்க்கிறவர்களுக்கு எந்த விதத்திலும் வாய்ப்பு கொடுக்காத அளவிற்கு நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் பாத்திரவான்களாய் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறதை நாம் இந்த இடத்திலே கவனிக்கிறோம். இரண்டாவதாக அவர் சொல்லுகிறது, கிறிஸ்துவிலே மட்டும், வேற எங்கும் அல்ல, கிறிஸ்துவில் மட்டும் நாம் ஒற்றுமையையும் மகிழ்ச்சியையும் அறிந்து கொள்ள முடியும் என்பதை அவர் வலியுறுத்துகிறார். 2 அதிகாரம் 1-3 வசனங்களை நான் வாசிக்கிறேன். ஆதலால் கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும், அன்பினாலே யாதொரு தேர்தலும், ஆவியின் யாதொரு ஐக்கியமும், யாதொரு உருக்கமான பட்சமும் இறக்கங்களும் உண்டானால் நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்பும் உள்ளவர்களாயிருந்து இசைந்து ஆத்மாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக என்ன கடவீர்கள் என்று சொல்கிறார். அப்ப இந்த உண்மையான ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் நமக்கு கிறிஸ்துவுக்குள்ளேதான் பெற்றுக்கொள்ள முடியுமே ஒழிய அது சாத்தியம் இல்லை என்பதை அவர் வலியுறுத்துகிற ஒரு புஸ்தகமாக இந்த பிலிப்பி புஸ்தகம் இருக்கிறது. அடுத்தபடியாக அவர் சொல்கிறது, உங்கள் பணிவு, உங்கள் தாழ்மை மற்றும் ஊழியத்திற்கான மாதிரியாக கிறிஸ்துவே இருக்கிறார். வேறு இடத்துல நாம் அப்படிப்பட்ட ஒரு தாழ்மையை காண முடியாது. கிறிஸ்துவே அதனுடைய நோக்கமாக, மாதிரியாக, எக்ஸாம்பிளாக அவர் இருக்கிறார் என்பதை அவர் வலியுறுத்துகிறார். உங்கள் நோக்கம், அணுகுமுறை, குறிக்கோள் மற்றும் உழைப்பின் ஒற்றுமையை இதற்குள்ளே, கிறிஸ்துவுக்குள்ளே நாம் அனுமதிக்க முடியும் என்கிற ஒரு காரியத்தை நாம் பார்க்க முடியும். 2 அதிகாரம் 5வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 2:5, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. கிறிஸ்து இயேசுவில் உள்ள சிந்தை நாம் நம்முடைய நோக்கம் அல்ல, மற்றொரு இடத்துல கண்டுகொள்வது அல்ல. கிறிஸ்து ஒரு தன்மையை, ஒரு மாதிரியை நமக்கு வெளிப்படுத்துகிறார். கிறிஸ்து ஒரு தன்மையை, ஒரு மாதிரி வெளிப்படுத்துகிறார்.
பதினைந்தாவது வசனம் பதினாறாவது வசனத்துல பாருங்க. மாறுபாடுகளுமான சந்ததி நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் மாசற்ற பிள்ளைகளுமா இருக்கும்படிக்கு எல்லாவற்றையும் முறுமறுப்பு இல்லாமலும் தர்க்கிப்பு இல்லாமலும் நாம் செய்ய வேண்டும் என்கிறதை அவர் வலியுறுத்துகிறார். இயேசு கிறிஸ்து நமக்கு எப்படியாவது மாதிரியா இருக்கிறாராம். அவர் அவருடைய இருதயத்தில் இருந்த சிந்தையை போல நாம் கொள்ள வேண்டும். அவருடைய இருதயத்தில் எப்படிப்பட்ட சிந்தை இருந்தது வசனத்தை பாருங்க. ஆறு ஏழு வசனத்தை வாசிக்கலாம். தேவன் என்பதை அவர் ஒரு மமதையாக அதை ஒரு பெருமையாக எந்த ஒரு மனுஷனுக்கும் எப்பொழுதும் சிலுவை பரியந்தும் அவர் காண்பிக்கவில்லை. பேதுருவில் சொல்கிறார் அல்லவா, சிலுவையிலே கூட தொங்கிக் கொண்டிருந்த பொழுது கூட அவர் யாரையும் பயமுறுத்தவில்லை. அவர் அவர்களுக்கு முன்னதாக ஒரு மறுமொழியாக ஒரு பயமுறுத்தலாக அவர்களை ஒரு நாளும் அவர் கையாளவில்லை என்பதை அவர் சொல்கிறார். தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமா இருப்பதை கொள்ளையாடின பொருளாக இல்லாமல், சிலர் சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா, நம்ம வந்து எம்எல்ஏக்கு டிரைவரா இருப்பாரு, ஆனா எம்எல்ஏ கூட ஊருக்கெல்லாம் சுத்திட்டு இருப்பார். இவர் பார்த்தா எம்எல்ஏவை பார்க்க வேண்டாம் அப்படிங்கிற அளவிற்கு இவர் அதிகாரம் உள்ளவரா இருப்பார். இங்க என்ன சொல்லுறார், தேவனுடைய ரூபமா இருந்தும் தேவனுக்கு சமமா இருப்பதை கொள்ளையாடின பொருளாக இல்லாமல் தம்மை தாமே பெருமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார் என்று சொல்றார். அப்படிப்பட்ட ஒரு சிந்தை, அப்பேற்பட்ட ஒரு தாழ்மையான குணம், கிறிஸ்துவில் இயேசுவில் இருந்து அந்த சிந்தையே நமக்கும் இருக்க கிடவுது என்பதை பிலிப்பிய பட்டணத்துக்கு வலியுறுத்துகிற ஒரு புத்தகமாய் நாம் பார்க்கிறோம். நான்காவது அதிகாரம் முதலாவது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது கர்த்தருக்குள்ளே நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்கிறார். ரொம்ப அவசியமா இருக்கிறது, கர்த்தருக்குள்ளே நிலைத்திருக்க வேண்டிய ஒரு காரியம் நமக்கு அவசியமா இருக்கிறது. எந்த ஒரு சூழ்நிலையிலுமே இப்படிப்பட்ட நிலைத்திருப்பது நமக்கு கொடுக்கப்படுகிறது அல்ல. நாம் என்ன நினைத்துக் கொள்கிறோம், கொஞ்சம் வளர்ந்த உடனே, கொஞ்சம் நாம் வேறு விட்ட உடனேயே, கொஞ்சம் சபைக்குள்ளே நாம் நிலை பெற்ற உடனேயே அடுத்த லெவலுக்கு நாம் மாற விடும் என்று நினைக்கிறோம். அடுத்த லெவலுக்கு நாம் மாற முடியாத பட்சத்தில் அந்த இடத்தையே நாம் மாற்றிக்கொள்வதற்கு தயாராகி விடுகிறோம். அவர் சொல்கிறார், பிரியமானவர்களே இந்தபடியே கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள் என்று சொல்கிறார். கர்த்தருக்குள்ளே நிலைத்திருக்க வேண்டியது நமக்கு அவசியமா இருக்கிறது. இரண்டாவது வசனத்தில் பார்க்கும் பொழுது ஒரே சிந்தையா இருக்க வேண்டும் என்பதை அவர் வலியுறுத்துகிறார். ஒரே சிந்தை, என்ன தேவன் நமக்கு அழைத்திருக்கிறார், எப்படிப்பட்ட சிந்தை, நமக்கு ஒரே சிந்தையாய் ஒரே ஐக்கியத்தோடு நாம் இருக்க வேண்டிய அவசியமா இருக்கிறது. நான்காவது வசனத்தில் அவர்களுக்கு வலியுறுத்துகிற காரியம் என்ன, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று சொல்கிறார். எந்த சூழ்நிலையிலும் நமக்கு அந்த சந்தோஷத்தை நாம் காண்பிக்க வேண்டுமாம். ஐயோ நான் வருத்தமா இருக்கிறேன், ஐயோ நான் வியாதியா இருக்கேன், ஐயோ நான் பிரச்சனையா இருக்கேன், ஐயோ எனக்கு வந்து சம்பளம் வரல, ஐயோ எனக்கு அடுத்த வேலைக்கு சாப்பாடு என்ன பண்றது. அவர் கேட்கிறாரு, தேவன் நம்ம அழைத்திருக்கிறார், நாம் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறோம், அடுத்த வேலைக்கான காரியத்தை அவர் அறிகிறவராக இருக்கிறார். மத்திய ஆறாவது அதிகாரத்துல அதானே பாக்குறோம், அவைகள் நூற்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, விதைக்கிறதும் இல்லை, சேர்க்கிறதும் இல்லை, அவைகளை பிழைப்பூட்டுகிறவர் நம்மை பிழைப்பூட்ட மாட்டாரோ. அவைகளை காட்டிலும் நாம் விசேஷித்தவர்கள் ஆயிற்று, நம்மை தேவன் பார்த்துக் கொள்கிறவர் என்பதை அவர் வலியுறுத்துகிற இந்த இடத்துல சொல்கிறார். எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறேன். நமக்கு ஒரு கஷ்டம் வருகிறது என்று சொன்னால் சந்தோஷத்திற்கும் கஷ்டத்திற்கும் உள்ள வித்தியாசத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். என்னை தேவன் பரத்திற்கென்று அழைத்திருக்கிறார், நித்தியத்திற்கென்று அழைத்திருக்கிறார், பரலோகத்திற்கென்று அழைத்திருக்கிறார். நான் அப்பேற்பட்ட ஒரு அழைப்புக்கு பாத்திரவனாய் நான் நடந்து கொள்ள வேண்டும். இந்த உலகம் என்னை கஷ்டத்துக்குள்ளே ஆக்கலாம், இந்த உலகம் என்னை துஷ்டன் என்று என்னை நெருக்க பார்க்கலாம், ஒருவேளை இந்த உலகம் என்னை தவறானவன் என்பதை அவர்கள் கோட்பாடுகள் என்னை வலியுறுத்துவதற்கு என்னை நெருக்க பார்க்கலாம். ஆனால் நான் சத்தியத்தின்படி இருக்கிறேனா, இருக்கும் பொழுது நான் சந்தோஷமா இருக்கிறேன். அதைத்தான் அவர் சொல்கிறார், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள். ஐந்தாவது வசனத்துல பார்க்கும் பொழுது உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷனுக்கும் தெரிந்திருப்பதாக. ஏன் அதை தெரிந்திருப்பதாக, எதற்காக தெரிந்திருக்க வேண்டுமா, கர்த்தர் பக்கத்துல இருக்கிறார், கர்த்தர் சமீபமா இருக்கிறார். நம்ம சொல்லுவோம், சிலர் வீட்டுல மீட்டிங் நடந்துட்டு இருக்கு, அதுல வந்து ஒரு முதலாளி உட்கார்ந்திருக்கிறார், எல்லாரும் அமைதியா உட்கார்ந்துருப்பாங்க. அந்த மீட்டிங்ல முதலாளி பக்கத்துல உட்கார்ந்து இருப்பதுனால எல்லாரும் அமைதியா உட்கார்ந்துருப்பாங்க.
ஒடுக்கத்தோடு மரியாதையோடு கொடுக்கப்பட்ட கடமையை மாத்திரம் செய்து கொண்டு ஏதோ நோட்ஸ் எல்லாம் சொல்றதெல்லாம் எழுதுறது போல ரொம்ப பவியமா முதலாளி இருக்கிறதுனால அதை எழுதுவார்கள். ஆனா முதலாளி எழுந்து போய்விட்டா என்ன நடக்கும்? அந்த எல்லா கலகலப்ப பேச ஆரம்பிச்சிருவான். அவங்கவுங்க இஷ்டத்துக்கு நீ எத்தனை மணிக்கு வந்த, ஏன் லேட்டா வந்த, என்னாச்சு உனக்கு, அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சா, லோன் உனக்கு சாங்ஷன் ஆயிடுச்சா, சம்பளம் கூட்டி கொடுத்தாங்களா, மீட்டிங் ரூம்ல உட்கார்ந்து இருக்கிறவர்கள் இதெல்லாம் பேச ஆரம்பித்து விடுவார்கள். ஆனால் முதலாளி உள்ளே வந்தால் அமைதியா உட்கார்ந்துருப்பாங்க. காரணம் என்ன? அவருக்கு கொடுக்கிற மரியாதை. இங்க பவுல் அப்போஸ்தலர் என்ன சொல்கிறார் 5வது வசனத்துல, உங்கள் சாந்த குணம் மற்ற மனுஷர்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்திருக்கணும். ஏனென்று சொன்னால் கர்த்தர் சமீபமா இருக்கிறார், உங்கள் பக்கத்துல கர்த்தர் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். நீங்கள் எந்த சூழ்நிலையிலும், எந்த வேலையிலும், எந்த இடத்திலும், எந்த காரியங்களானாலும் நீங்கள் சாந்த குணமாய், உங்கள் சாந்த குணத்தை மற்றவர்கள் புரிந்து கொள்ளும் முடியாது நடந்து கொள்ளுங்கள். சபைக்கு வந்து ஒரே பிரைசராட் அல்லையான் அப்படியே ஆவி பறக்கிற மாதிரி உட்கார்ந்துக்கிறார். ஆனா வெளியே போனா வாயில கெட்ட வார்த்தை தாங்க முடியாது, காதுல கேட்க முடியாது. இது கிறிஸ்தவமா? உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் எப்பொழுதும் தெரிந்திருப்பதென்று சொல்கிறார். ஏனென்றால் கர்த்தர் சமீபமா இருக்கிறார். கர்த்தர் என் உள்ளே இருக்கிறதா இருந்தால் நான் எங்கு இருந்தாலும், சபைக்கு உள்ளே இருந்தாலும், கட்டிடத்திற்கு வெளியே இருந்தாலும், கிறிஸ்தவர்கள் மத்தியில இருந்தாலும், கிறிஸ்தவர்கள் அல்லாதவர் மத்தியில இருந்தாலும் நான் உண்மையுள்ளவனாய் இருப்பேன். அதுதான் நமக்கு அவசியமா இருக்கிறது. அதை விட்டு விட்டு நான் சபைக்கு உள்ளே தொழுகையின் மத்தியிலே கிறிஸ்தவர்களுக்கு மத்தியில இருந்தால் ஒரு மாதிரியாகவும், இல்லாதவர்கள் மத்தியில ஒரு மாதிரியாகவும் வாழ்வது நாம் கிறிஸ்தவர்களை வெளிப்படுத்துவதல்ல. 6வது வசனத்தை பாருங்க. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தெரியப்படுத்துங்கள் என்று அவர் சொல்கிறார். எல்லா வேண்டுதல்களையும் நாம் தேவனுக்கு தெரியப்படுத்துகிறோம். ஏனென்றால் அவர் நமக்கு வாழ்க்கை செய்கிறவராயிருக்கிறார், அவர் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவராயிருக்கிறார். அதை பிலிப்பு பட்டணத்துக்கு அவர் நன்றி கடிதமா எழுதும் பொழுது இதை குறித்து வலியுறுத்துகிற ஒரு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை நாம் பார்க்க முடியும். 7வது வசனத்துல, அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக் கொள்கிறது என்பதை அவர் வலியுறுத்துகிறார். மாம்சத்திலே நாம் ஒரு பொழுதும் மேன்மை கொள்ளக்கூடாது என்பதை 3வது அதிகாரம் 8வது வசனங்களே அவர் வலியுறுத்துகிற ஒரு காரியம் மிக அற்புதமான ஒரு சம்பவமா இருக்கிறது. ஒவ்வொரு வசனங்களாய் நான் அதை கொண்டு வருகிறேன். பிலிப்பியர்களின் புத்தகம் 3வது அதிகாரம் பேஜ் நம்பர் 272 முதல் வசனம். மேலும் என் சகோதரரே, அதாவது பல முறை நான் சொல்லி இருக்கிறேன், மறுபடியும் நான் வலியுறுத்துகிறேன் என்று சொல்கிறார். வலியுறுத்துவதனாலே, பேசுவதனாலே, சொல்லுவதனாலே, திரும்பவும் அதை சொல்லுவதனாலே ஒரு பிரச்சனையும் இல்லை, அது பிரயோஜனமானது. என்ன? நாய்களுக்கு இதை ஒப்பனையாக சொல்லக்கூடிய காரியம், நாய்களுக்கு எச்சரிக்கையா இருங்க, நாயை பார்த்தோன்னா ஒதுங்கி போயிடணும் அப்படின்னு அதை சொல்லல. நாய்கள் என்று சொல்லுவது பீறி போடுகிறவர்களை குறித்து சொல்லுகிறார், புரிந்து கொள்ளாமல் நமக்கு விரோதமாய் வருகிறவர்களை சொல்லுகிறார். பொல்லாத வேலையாட்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், சுண்ணத்துக்காரர்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்லுவது அவர்கள் விருத்த சேதனம் பண்ணப்பட்ட அந்த பரிசேயர்கள், எதிராக இருக்கிறவர்கள், கிறிஸ்தவர்களுக்கு எதிரானவர்கள், அவர்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். 3வது வசனம், ஏனெனில் நாம தான் விருத்த சேதனம் உள்ளவர்கள், நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம், நாம் அவர்களை குறித்து எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டுமானால் நானும் வைக்கலாம். பாருங்க அவர் என்ன சொல்றாரு, மாம்சம் அதாவது பரிசேயர்கள், நாங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு உரியவர்கள், நாங்கள் சின்ன வயதிலிருந்தே நாங்கள் வந்து எங்களை சுத்திகரித்துக் கொண்டவர்கள், நாங்கள் எல்லா முறைமைகளையும் கற்றுக்கொண்டவர்கள், நாங்கள் எல்லா முறைமைகளையும் நேர்த்தியாய் செய்கிறவர்கள், சரியாய் செய்கிறவர்கள், இத்தனை மணிக்கு இந்த மாதிரி இந்த இடத்துல சொல்லப்பட்ட பிரகாரமா எல்லாவற்றையும் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறவர்கள், அப்பேற்பட்ட ஒரு காரியத்தில் நாங்கள் வைராக்கியம் உள்ளவர்கள் என்று தங்களுடைய மாம்சீக காரியத்தை குறித்து அவர்கள் மேன்மை பாராட்டுகிறார்கள். ஆனால் பவுல் சொல்கிறார், அதை காட்டிலும் நான் ஒருவர் சொல்லுகிறார் என்றால் அதை காட்டிலும் நான் மேன்மையை சொல்ல முடியும்.
மேன்மையை என்னை நான் சொல்லிக் கொள்ள முடியும் என்று சொல்லி மாம்சத்தின் காரியங்களை சொல்லுகிறார். வாசிக்கலாம். எப்படி தன்னை எப்படி தன்னை வரிசைப்படுத்தினார் பாருங்க. சரியாக எட்டாம் நாளிலே நான் விருத்த சேதனம் அடைந்தவர். அதை கவனிக்கிறாரு, அதை சுட்டி காட்டுறாரு பாருங்க. விருத்த சேதனம் அடைய வேண்டும் என்பது, செய்ய வேண்டும், ஆண் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டும் என்பது நியாயப்பிரமாணத்திலே கொடுக்கப்பட்டது. ஆனால் இவர் என்ன சொல்லுகிறார், நியாயப்பிரமாணத்தின்படி சரியாக எட்டாவது நாளிலேயே எனக்கு விருத்த சேதனம் செய்யப்பட்டது. ஒருவேளை சின்ன பிள்ளை குழந்தை அழுதுட்டு இருக்கு, இன்னைக்கு காய்ச்சல், ஒரு ஒன்பதாம் நாள் பண்ணிக்கலாம், பத்தாவது நாள் பண்ணிக்கலாம் அப்படின்லாம் என்னை தள்ளிப்படல. குழந்தையில பிறந்ததுல இருந்து சரியாக சரியாக நியாயப்பிரமாணத்திலே நான் தொடங்கினவன். சரியா எட்டாவது நாள்ல எனக்கு விருத்த சேதனம் எனக்கு செய்யப்பட்டது. நான் இஸ்ரேல் வம்சத்துல வந்தவன், பென்யமின் கோத்திரத்தான், எபிரேயரில் பிறந்த எபிரேயன் என்று சொல்கிறார். அதாவது கலப்படம் இல்லாதவன். எங்க தாய் கலப்படம் இல்ல, எங்க தகப்பன் கலப்படம் இல்ல, எங்க தாத்தா கலப்படம் இல்ல, எங்க பாட்டி கலப்படம் இல்ல, எல்லாருமே சரியாய் வந்தவர்கள். நடுவில் ஒரு பிராட்டி புறஜாதியோட எங்க குடும்பம் சேர்ந்து விடவில்லை. எபிரேயரிலே நான் பிறந்த எபிரேயன். அப்படி சொல்றாரு பாருங்க, நியாயப்பிரமாணத்தின்படி நான் பரிசேயனாய் இருக்கிறவன், எல்லாவற்றையும் கற்று தேர்ந்தவன், பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், நியாயப்பிரமாணத்திற்குடைய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன் என்று சொல்கிறார். எல்லாவற்றையும் நேர்த்தியாக வாழ்ந்தவன், ஆனாலும் எல்லாம் வேஸ்ட் என்று சொல்கிறார். ஏனென்றால் கிறிஸ்து எனக்கு ஆதாயம். சொல்லி பாசிங்க, மாம்சமானது, மாம்சமான காரியங்கள். நான் டெய்லி காலையில எந்திரிச்சு குளிக்கிறேன், நான் 4 மணிக்கு ஜெபம் பண்றேன், ஃபாஸ்டிங் இருந்து மாசத்துக்கு ஒரு தடவை ஃபாஸ்டிங் எடுத்துடுவேன், நான் ஃபாஸ்டிங்கோட தான் வந்து ஞாயிற்றுக்கிழமை நான் கலந்துக்குவேன், ஃபாஸ்டிங்கோட தான் கர்த்தருடைய பந்து எடுத்துக்கிறேன், இதெல்லாம் வேஸ்ட்ங்கிறாரு. எல்லாமே மாம்சத்துக்குரிய காரியங்கள். கிறிஸ்துவுக்கான காரியங்களிலே, விசுவாசத்தின் காரியங்களிலே நீங்கள் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறீர்கள்? விசுவாசத்தில் நாம் எப்படிப்பட்டவர்கள்? நீங்கள் மாம்சத்தை உங்களை ஒடுக்கிக் கொள்வதனாலே விசுவாசம் உங்களுக்கு மேலானவர்களாக அல்ல. அவர் சொல்கிறார், லாபமா இருந்தவர்கள் மாம்சத்தின் காரியங்கள் எல்லாமே அதை நான் நஷ்டம் என்று நான் விட்டேன் என்று சொல்கிறார். 11 வாசிங்க, 11-15 முடிய. எல்லாவற்றையும் நான் நஷ்டமும் குப்பையுமாய் விட்டுட்டேன் என்று சொல்கிறார். மாம்சத்திலே நாம் செய்கிற எந்த ஒரு காரியமும் எல்லாமே அது மாம்சத்துக்கு உரியவைகள். அவைகள் ஒரு நாளும் எந்த கிரியையும் நம்மை பரலோகத்திற்கு கொண்டு சேர்க்காது. அதுதான் அவர் வலியுறுத்துகிறார். சகோதரே, கர்த்தருக்குள் சந்தோஷப்படுங்கள். நான் மறுபடியுமாய் உங்களுக்கு வலியுறுத்துகிற காரியம் என்று சொன்னால், மாம்சத்தின் குறித்து, மாம்சத்தின் காரியங்களை குறித்து மேன்மைப்படுத்திக் கொள்ளாதீர்கள். விசுவாசத்திலே தான் நாம் மேன்மையா இருக்க வேண்டுமே ஒழிய மாம்சத்திற்குரிய காரியங்களிலே. நான் வந்து பயங்கர சுத்தவாளி, நான் குடிச்சிட்டு தான் வருவேன், இதை செஞ்சுட்டு தான் நான் அதை பண்ணுவேன், அப்படிதான் நான் இருப்பேன், இதெல்லாம் மாம்சத்துக்குரிய காரியங்கள். அதை நாம் மேன்மையாக எண்ணக்கூடாது. பக்கத்துல உட்கார்ந்துருக்கிறவனுக்கு நாற்றம் எடுக்கக்கூடிய அளவில் நாம் பிடிக்காம வருவதல்ல, அது நம்முடைய காரியம். அதை நாம் சுத்தப்படுத்திக் கொள்கிறோம். ஆனால் அதற்கும் விசுவாசத்தையும் நாம் ஒப்பிட்டு கொண்டு, நான் சுத்தவான், அதனால தேவனுக்கு முன்னதாய் நான் மேன்மையானவன், அதிலே நாம் ஒரு நாளும் கணக்கு எடுத்துக் கொள்ள முடியாது. நடத்துகிறவர்களை நாம் மாதிரியாக நோக்க வேண்டும் என்று அடுத்த ஒரு வலியுறுத்தலே, 3:17-19 முடிய ஒரு வலியுறுத்துகிற ஒரு காரியம். சகோதரரே, நீங்கள் என்னோட கூட பின்பற்றுகிறவர்களாகி, கவனிங்க, என்னோட கூட பின்பற்றுகிறவர்களாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடத்துகிறவர்களை மாதிரியாக நோக்குங்கள். அதாவது நாங்க குல்பிட்ல என்னன்னாலும் பேசிடுவோம், தேவன் எங்களுடைய ஆவியானவர் எங்களிடத்துல பேசுகிறாரு, அதனால நாங்கள் பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு சொல்லுகிறத நாங்கள் சொல்லுகிறோம், எங்கள் நடக்கையின்படி நீங்கள் நடக்காதிருங்கள் என்று சொல்லி எந்த ஒரு மனுஷனும், எந்த ஒரு போதகனும், எந்த ஒரு ஊழியக்காரனும் இதை இப்படிப்பட்ட ஒரு
வசனத்தை போடிட்டு காண்பித்து தப்பித்துக் கொள்வதற்கு இடமில்லை. மத்தேயுவில் இயேசு கிறிஸ்து சொன்னது பழைய ஏற்பாட்டு காலத்திலே பழைய ஏற்பாட்டு ஜனங்களுக்கு பழைய ஏற்பாட்டு நடைமுறையில் இருந்தவர்களுக்கு அதை வலியுறுத்தினார். மோசையின் ஆசனத்திலே அவர்கள் உட்கார்ந்திருக்கிறார்கள், அவர்கள் சொல்படி செய்யுங்கள், நடக்கையின்படியே செய்யாதீர்கள் என்று சொன்னார். ஏனென்றால் அவர்கள் மோசையின் ஆசனத்திலே உட்கார்ந்திருக்கிறவர்கள். நீங்களும் நானும் மோசையின் ஆசனத்திலே அல்ல, கிறிஸ்துவின் பிரமாணத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்ப கிறிஸ்துவின் பிரமாணத்துல என்ன கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கிறது? என்னை போல் ஆகுங்கள், என்னை பின்பற்றவர்கள் ஆகுங்கள், எங்களை நீங்கள் மாதிரியாக நோக்குங்கள். அவர் அது சொல்ற வசனத்தை நம்ம வாசிக்கலாம். என்ன சொல்றாரு பாருங்க, நடக்கிறவர்களை மாதிரியாக நோக்குங்கள். ஏனெனில் அநேகர் வேறு விதமாக நடக்கிறார்கள். வாழ்க்கை மோசமா இருக்கும், வாழ்க்கையோ அநியாயமா இருக்கும், செயல்பாடுகள் மோசமா இருக்கும், செய்யற பிசினஸ் மோசமா இருக்கும், செய்யற வேலை மோசமா இருக்கும், கை சுத்தம் இருக்காது, வாய் சுத்தம் இருக்காது, வெளியே போனா அவ்வளவு மோசமா இருப்பாங்க. ஆனா புல்பீட்ல வந்தோன்னு சொல்லுவாங்க, எங்களை நீங்க பாக்காதீங்க, எங்க வாழ்க்கை நாங்க பாவ வாழ்க்கையதான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம், நாங்க மோசமான உலகத்துல நம்ம வாழும் பொழுது தவறத்தான் செய்வோம், அப்படி இப்படி நாங்க இருக்கத்தான் செய்வோம், ஆனா நாங்க பேசுவது தேவனுடைய வார்த்தை, அதுக்கு நீங்க கீழ்படினோம்னு சொல்லுவாங்க. பைபிள் அப்படி சொல்லவே இல்லை. பிரியமானவர்களே, மிக 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 அவசியமாய் ஊழியக்காரர்கள் தங்களுடைய பேச்சிலும் நடக்கையிலும் வெளியிலும் உள்ளேயும் எப்பொழுதும் முன்மாதிரியாக இருக்க வேண்டிய அவசியம் புதிய ஏற்பாடு நம்மை வலியுறுத்துகிறது. சில வசனங்களை நாம் வாசிக்கலாம். 4 பிலிப்பு 4:9 வசனத்தை வாசிங்க. அவர் கேட்கிறாரு பாருங்க, நான் பவுலாகிய நான் என்னிடத்திலே நீங்கள் எதை கேட்டீர்களோ, எதை கற்றுக்கொண்டீர்களோ, எதை கண்டீர்களோ, நீங்கள் அதன்படி செய்யுங்கள். இன்னைக்கு உள்ள ஊழியக்காரன் நம்ம சொல்ல முடியுமா, என்னை போல் ஆகுங்கள், நான் பேசுற மாதிரி நடங்க, என்னுடைய வாழ்க்கையை பின்பற்றுங்கள் சொல்ல முடியுமா, சவால் விட முடியுமா? ஒரு ஊழியக்காரன் அப்படி இருக்க வேண்டும், நாம் அப்படி வாழ வேண்டும். 1 Corinthians 4:16 வசனத்தை நாம் வாசிக்கலாம். புதிய ஏற்பாடு, என்னை பின்பற்றுகிறவர்கள் ஆகுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். சொல்றாரு பாருங்க, என்னை போல் ஆகுங்கள், என்னை ஃபாலோ பண்ணுங்க. அவர் ஒரு நாளும் சொல்லல, நான் பேசுறதை இப்படித்தான், நான் வாழ்க்கை இப்படித்தான், நீங்க வாழ்க்கையை பார்க்காதீங்க, என்னை போல் ஆகுங்கள். நாங்க கம்பெனில கொஞ்சம் அப்படி இப்படித்தான் இருப்போம், லைட்டா நாங்க லஞ்சம் கொடுத்தாதான் நாங்க பிசினஸ் பண்ண முடியும், அங்க கொஞ்சம் கையிட்டு கொடுத்தாதான் எங்களுக்கு காரியம் நடக்கும், அதனால நாங்க அதெல்லாம் நீங்க அதெல்லாம் கண்டுக்காதீங்க, அது உலக வழக்கு. அப்படி அல்ல, வாழ்க்கையை எப்படியோ அதை நாம் பின்பற்ற வேண்டும். 11 Corinthians 11:1, நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றவர்களா இருங்கள். எப்பேற்பட்ட ஒரு வார்த்தை பாருங்க, ஒவ்வொரு ஊழியக்காரருக்கும் நமக்கு சொல்லுற ஒரு வார்த்தை. ஊழியக்காரர் மாத்திரமல்ல, கிறிஸ்தவர்கள் ஒவ்வொருவரும் நாம் ஆசாரியரா இருக்கிறோம். நாம் கிறிஸ்தவராய் இருந்தால் மற்றவர்கள் நம்மை கவனிக்கிறார்கள். கிறிஸ்தவர்கள் என்று சொன்னால் மற்ற அத்தனை பேரும் நம்மை கவனிக்கிறவர்கள். இவன் கிறிஸ்தவன் பொய் பேச மாட்டான், இவன் கிறிஸ்தவன் உண்மையா இருப்பான், இவன் கிறிஸ்தவன் நல்லவனா இருப்பான். இன்றைக்கு அதை சொல்ல முடிகிறதா? 20 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாங்க, கிறிஸ்தவங்கன்னா அப்படியா, அவங்க பரவாயில்ல, கிறிஸ்தவங்கன்னா அவங்களை நம்பலாம். இன்றைக்கு கிறிஸ்தவனா வீட்டுக்கு வாடகை கொடுக்க மாட்டேங்கிறான், வீட்டுல வாடகைக்கு கிறிஸ்தவர்களுக்கு வீடு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அந்த அளவுக்கு கிறிஸ்தவர்கள் என்ற பெயரில் மதம் மாறி போய்விட்டது. கிறிஸ்தவ மதம் பெருகி விட்டதுனால கிறிஸ்தவம் மறைந்து விட்டது. கிறிஸ்தவம் மறைந்து போய் கிறிஸ்தவ மதம் வளர்ந்ததுனால வீடுகளுக்கு வாடகைக்கு கிறிஸ்தவன் என்று சொன்னால் கொடுக்க மாட்டேங்கிறார்கள். அந்த அளவிற்கு மோசமாய் இன்றைக்கு வாழ்க்கை முறை மாறிவிட்டது. ஆனால் கிறிஸ்தவம் அப்படி அல்ல. கிறிஸ்தவம் என்ன சொல்லுகிறது? கிறிஸ்துவை நான் பின்பற்றுகிறேன், நீங்கள் என்னை பின்பற்றுவர்கள் ஆகுங்கள் என்று சொல்கிறார். அந்த ஒரு சவாலை நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுது வைத்திருக்க வேண்டும்? இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். தெசலோனிக்கு எழுதினதான 1 நிருபம் 279 1 Thessalonians 1:6. எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுங்கள், எங்களையும் பின்பற்றுங்கள் என்று சொல்கிறார்.
அப்படிப்பட்ட ஒரு நமக்கு முன்மாதிரி தத்துவம் இருக்கிறது. நான் திரையில் இருக்கக்கூடிய பற்ற வசனங்களை நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளலாம். அதை நாம் நமக்கு குறைவாக இருக்கிறதுனால அடுத்த பாயிண்ட் கடந்து சொல்கிறேன். பிலிப்பு பட்டணத்தினுடைய வரலாறு சில விஷயங்களை உங்கள் முன்னதாக கொண்டு வருகிறேன். கிமு அதாவது கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு 356 ஆண்டிலே மக்கதோனியாவின் மன்னர் பிலிப்பு என்கிற அந்த மன்னர், அலெக்சாண்டர், மகா அலெக்சாண்டருடைய தந்தை, இந்த மன்னர் இந்த பிலிப்பு பட்டணத்தை அவர் விரிவுபடுத்தி தன் அந்த பட்டணத்திற்கு பிலிப்பு என்று மறுபெயரிட்டார் என்பதை நாம் கவனிக்க முடிகிறது. கிமு 168 ரோமானியர்கள் இந்த பிலிப்பு பட்டணத்தை கைப்பற்றுகிறார்கள். பின்னதாக கிமு 42 ஆண்டனி மற்றும் அக்டோவியன், அகஸ்டஸ் என்று சொல்லுகிற அக்டோவியன் ஆகியோரால் புரூட்டஸ் மற்றும் கேசியஸ் படைகளின் அவர்கள் தோல்வி அந்த இடத்திலே 42 கிமுவிலே நடந்தேறியது என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். இந்த அக்டோவியன் பிலிப்புவை ரோமானிய காலனியாகவும் ஒரு இராணுவ புற காவல் நிலையமாகவும் அவர் மாற்றினார் என்பதை நாம் கவனிக்க முடியும். இது ஒரு அதாவது எபேசியர் பட்டணத்தை நம்ம பார்த்தோம், ஒரு கமர்ஷியல் சிட்டி. கொரிந்து பட்டணத்தை பார்த்தோம், அது கமர்ஷியல் சிட்டி. ஆனால் ரோம் இந்த பிலிப்பு பட்டணமும் ஒரு இராணுவ தேசமாய், இராணுவ நகரமாய் அது இருந்தது என்பதை நாம் கவனிக்க முடியும். இந்த பிலிப்பு பட்டணத்தில் இந்த குடிமக்கள் ஒவ்வொருவரும் ரோம குடிமக்களாக அவர்கள் கருதப்பட்டார்கள். நம்ம இப்ப இந்தியாவில பாண்டிச்சேரி இருக்கு, கோவா இருக்கு இல்லையா. இப்ப பாண்டிச்சேரியில் இருக்கிறவர்கள் இலகுவாக, மிக இலகுவாக பிரான்ஸ் நாட்டு பாஸ்போர்ட்டை அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியும். பாண்டிச்சேரியிலே நீங்கள் பிறந்து வளர்ந்து படித்தவர்களாகித்தால் நீங்கள் இலகுவாக சில தகுதிகளை காண்பித்து பிரான்ஸ் நாட்டினுடைய பிரஜையாக இலகுவாக பிரான்ஸ் பாஸ்போர்ட்டை பெற்றுக்கொள்ள முடியும். அதுபோல கோவாவில் நீங்கள் பிறந்து வளர்ந்தவர்களாயிருந்தால் இன்றைக்கும் போர்ச்சுகல் நாட்டிலே போய் போர்ச்சுகல் பாஸ்போர்ட்டை பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு உண்டாது. அந்த தேசத்தின் காலனியாக ஒரு காலத்தில் இருந்தது. இப்போ இந்த பிலிப்பு பட்டணத்தில் இருந்தவர்கள் ரோம குடிமக்களாக அவர்கள் கருதப்பட்டார்கள். அவர்களுக்கு பல சலுகைகள் கொடுக்கப்பட்டது. இப்போ பிலிப்பு பட்டணத்தில் ஒரு வணிக மையமாய் அல்லாமல் இது இராணுவ நகரமாய் இருந்ததுனால அதிகமான யூதர்கள் அந்த இடத்துல இல்லாதிருந்ததை நாம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே ஒரு குறிப்பை பார்க்க முடியும். 16 அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16 அதிகாரம் 13 வசனம் இப்படியாக சொல்லுகிறது. ஓய்வு நாளை நாங்கள் பட்டணத்துக்கு வெளியே போய் ஆற்றின் அருகே வழக்கமாய் உட்கார்ந்து அங்கே கூடி வந்த ஸ்திரீகளுக்கு உபதேசித்தோம். ஓய்வு நாடில அங்க ஜப ஆலயத்திலே ஆட்கள் இல்லாதபடிக்கு அங்க கடற்கரையிலே கூடி அவர்கள் ஜெபிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை காரணம் அவ்வளவாக அந்த ஆட்கள் இல்லை என்பதை இந்த வசனம் அங்கு நமக்கு வலியுறுத்துகிறது. அடுத்தபடியாக இந்த பிலிப்பு பட்டணத்தினுடைய ஆரம்ப கால தொடர்பு பவுலுக்கு எப்படியா இருந்தது என்று சொல்லி பார்க்கும் பொழுது, பவுல் தன்னுடைய 2வது மிஷனரி பயணத்தின் போது மக்கதோனியாவின் அழைப்பு ஏற்பட்டதால் பிலிப்பு வழியாய் சென்று ஊழியம் செய்ய அங்கு நேர்ந்தது. அதாவது மக்கதோனியாவுக்கு அவர் போக வேண்டும் என்று சொல்லி ரோமா பட்டணத்தில் இருந்த பொழுது மக்கதோனியாவுக்கு போ என்று சொல்லி அவருக்கு வலியுறுத்தப்படுகிறது பரிசுத்த ஆவியானவர்னாலே. அப்ப மக்கதோனியாவுக்கு போகிற வழியிலே பிலிப்பு பட்டணத்திலே அவர் தங்கி ஊழியத்தை செய்வதற்கு ஒரு வாய்ப்பாய் அமைகிறது. அதை நாம் இந்த 16 அதிகாரம் வாசிக்க வேண்டாம், நீங்கள் குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள். 9-12 முடிய வாசிக்கும் பொழுது அவர் ஒரே ஒரு வசனத்தை நான் மாத்திரம் வாசிக்கிறேன். 9 வசனம், அங்கே ராத்திரியிலே பவுலுக்கு ஒரு தரிசனம் உண்டாயிற்று. அது என்னவெனில், மக்கதோனியா தேசத்தான் ஒருவன் வந்து நின்று நீர் மக்கதோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தன்னை வேண்டிக் கொண்டதாக ஒரு அவருக்கு ஒரு தரிசனத்தை ஒரு தரிசனம் காண்பதனாலே அவர் போகிற வழியிலே பிலிப்பு பட்டணத்தில் தங்கி ஊழியத்தை நிறைவேற்றுகிறார். அப்பொழுதுதான் இந்த லீதியாள் என்கிற அந்த பெண்மணியும் அவருடைய குடும்பத்தினரும் ரட்சிப்புக்குள்ளாக வருகிறார்கள். இந்த பிலிப்பு பட்டணம் பிலிப்பு பட்டணத்திற்கு மாத்திரமல்ல ஐரோப்பா கண்டத்திற்கும் முதல் ரட்சிப்பு என்கிறதை நாம் இந்த கவனிக்க முடியும். 14 அப்பொழுது தியத்தீரால் ஊராளும் ரத்தாம்பரம் விற்கிறவளும் தேவனை வணங்குகிறவளுமாகிய லீதியாள் என்னும் பெயருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தாள். பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்துருளினார் என்று சொல்லி பார்க்கிறோம். பிலிப்பு பட்டணத்திலும் ஐரோப்பா கண்டத்திலும் முதல் கிறிஸ்தவராக இந்த லீதியாளும் குடும்பத்தினரும் வருகிறதை நாம் பார்க்க முடியும். அடுத்தபடியாக பவுல் மற்றும் சீலாவை அடித்து சிறையிலே அடைத்தனர். அந்த
அந்த பிலிப்பு பட்டணத்துலதான் நடக்குது. பவுலும் சீலாவும் சிலையில் அடைக்கப்படுகிறார்கள். அந்த கைது நடவடிக்கையாலே அந்த சிறைச்சாலை அதற்கு பின்பதாக அங்கு ரட்சிக்கப்படுகிறார் என்பதும் நாம் அந்த சிறைச்சாலை அதிகாரியை குறித்து நாம் அதிகமாக கேள்விப்பட்டிருக்கிறோம். அந்த சம்பவம் இந்த பிலிப்பு பட்டணத்திலே நடந்தது. அடுத்தபடியாக விசாரணை இன்றி ரோமன் குடிமக்களை அடித்த விவகாரத்திலே, அதாவது பவுல் அப்போஸ்தலன் ரோம குடி உரிமை பெற்றவர், அவரை அடித்ததினாலே அந்த பிலிப்பு பட்டணத்தில் இந்த நீதிபதிகள் அதிகமாய் பயந்தார்கள் என்கிற சம்பவத்தையும் இந்த பிலிப்பு பட்டணத்திலே தான் நடந்தது. அதை நான் ஆதாரமாக அப்போஸ்தலர் 16:37-40 முடிய நான் பார்க்க முடியும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நிமித்தமாய் அங்கு புதிதாக வந்ததான கிறிஸ்தவர்களுக்கு ஒரு பயந்துதல் இல்லாத அளவிற்கு ஒரு ஆதரவு இருந்தது என்பதை நாம் கவனிக்க முடியும். பவுல் தனது 3வது மிஷனரி பயணத்திலே பிலிப்பி பட்டணத்தாரை மறுபடியும் அவர் சந்திக்கிறார் என்கிற ஆதாரத்தை அப்போஸ்தலர் 20:6 நாம் பார்க்க முடியும். அடுத்தபடியாக ரோமானிய சிறைவாசத்தை பற்றி கேள்விப்பட்ட போது இந்த பிலிப்பிய சகோதரர்கள் எப்பாப்பராதீத்துவை நிதி உதவியுடன் அனுப்பினர் என்கிற ஒரு குறிப்பையும் பிலிப்பு பட்டணம் பிலிப்பியர் கழுதின் நிருபம் 4:18 நான் வாசிக்க முடியும். பேஜ் நம்பர் 278. எல்லாம் எனக்கு கிடைத்தது, பரிபூரணமும் உண்டாயிருக்கிறது. உங்களுக்கு உங்களால் அனுப்பப்பட்டவர்களை சுகந்த வாசனையும் தேவனுக்கு பிரியமான சுகந்த பலியாக உகந்த பலியாகவும் எப்பாப்பராதீத்துவின் கையிலே வரப்பெற்றுக் கொண்டபடியால் நான் திருப்தி அடைந்திருக்கிறேன் என்று சொல்கிறார். இது 2வது முறை அனுப்பப்பட்ட ஒரு காரியத்தை குறிக்கிறது. பிலிப்பு இந்த 16வது வசனத்திலே பார்க்கும் பொழுது 2வது முறை என்பதை இங்கு நாம் ஆதாரமாய் பார்க்க முடியும். நான் தெசலோனிக்கையில் இருந்த போதும் என் குறைச்சலை நீக்கும்படி நீங்கள் 2 தரம் அனுப்பினீர்கள். கவனிச்சீங்களா? செகண்ட் டைம் 2 முறை அந்த பட்டணத்திலிருந்து பவுலுக்கு உதவி அனுப்பப்பட்டதை நாம் இங்கு கவனிக்க முடியும். ஒரு முக்கியமான ஒரு பகுதியை இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்கிறேன். எப்பாப்பிரா தீத்து கிட்டத்தட்ட மரண தருவாயிலே அவர் இருந்தார் என்கிற ஒரு குறிப்பு இந்த பிலிப்பு நிருபம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. பிலிப்பியர்கள் தனது நோயின் செய்தியை அறிந்ததால் எப்பாப்பிரா தீத்து பிலிப்பு பட்டணத்துக்கு போகாமல் இன்னும் கொஞ்ச நாள் பவுலுடனேயே அவர் தங்கிவிட்டார். இந்த கடிதத்தை அதற்கு பின்பதாக தான் குணப்பட்டதற்கு பின்பு பவுல் எப்பாப்பிரா தீத்து மூலமாக இந்த கடிதத்தை அவர் மூலமாக அனுப்புகிறார். இந்த குறிப்பை 2வது அதிகாரம் 25-30 நாம் பார்க்க முடியும். அற்புதங்களை செய்தவர் அப்போஸ்தலர்கள் எத்தனையோ அற்புதங்களை செய்தார்கள். ஆனால் சாக கிடக்கிற ஒரு மரண தருவாயில் கிடக்கக்கூடிய ஒரு எப்பாப்பிரா தீத்து அந்த அப்போஸ்தலன் அருகாமலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அப்போ அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு மிகவும் நெருக்கமான நண்பனாக சிநேகிதனான மனதிற்கு பிரியமான ஒரு மனுஷனாய் ஒரு சீஷனாய் இருந்த எப்பாப்பிரா தீத்து மரண தருவாயில் இருக்கிறவனை ஏன் குணப்படுத்தவில்லை? அது ஒரு கேள்வியை நாம் கேட்க வேண்டும். நம்ம எல்லாம் இன்னைக்கு ஓடுறோம், எனக்கு குணம் வேணும், சுகம் வேணும், சுகம் வேணும், எனக்கு அற்புதம் நடக்கணும், தேவன் எனக்கு குணப்படுத்திடணும். இங்க ஒரு கேள்வி நம்ம கேட்டுக்கொள்ளணும். அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கதான் இருக்கிறாரு, அவருக்கு வேண்டிய பிரியமான ஒரு சீஷன் அங்க உட்கார்ந்திருக்கிறார், மரண தருவாயில் இருக்கிறார். அந்த வசனத்தை நம்ம பார்க்கலாம். 26வது வசனம் 27 வசனம். அவன் வியாதிப்பட்டு மரணத்திற்கு சமீபமாயிருந்தது மெய்தான், ஆகிலும் அவனுக்கு இறங்கினார். அவனுக்கு இறங்கினதும் அல்லாமல் துக்கத்தின் மேல் துக்கம் எனக்கு உண்டாகாத படிக்க எனக்கும் இறங்கினார் சொல்கிறார். ஏன் அப்படிப்பட்ட கை வச்சு ஜபம் பண்ணி அவர் அற்புதமா ஆக்கியிருந்திருக்கலாமே? முடியாத, நிச்சயமா முடிஞ்சிருக்கும். ஆனால் நாம் ஒரு கேள்வியை கேட்க வேண்டும். அற்புதங்கள் என்பது எதற்காக நிகழ்த்தப்பட்டது? அப்போஸ்தலர்களால் நிகழ்த்தப்பட்டது. ஆனால் எதற்காக நிகழ்த்தப்பட்டது? மார்க்கு 16:20 நாம் திருப்பிக் கொள்வோம். வசனத்தை உறுதிப்படுத்தினார் என்று நாம பார்க்கிறோம். அற்புதங்களும் அடையாளங்களும் வசனத்தை உறுதிப்படுத்துவதற்காக நடந்தது. நீங்களும் நானும் கிறிஸ்தவர்கள்,
நாம் வசனத்திலே நாம் உறுதி உள்ளவர்களா இருக்கிறோம், விசுவாசி உள்ளவர்களா இருக்கிறோம், விசுவாசித்திருக்கிறோம். தானியலும் சாத்ராக்கும் மேஷாக்கும் ஆபேத்நேகோவும் இருந்த ஒரு வாழ்க்கையின் சூழ்நிலை எங்கள் தேவர்களை காப்பாற்றுவார், காப்பாற்ற விட்டாலும் நாங்கள் உண்மை தொழுது உமக்கு நாங்கள் தலை வணங்க மாட்டோம் என்று சொன்னார்கள். நீங்களும் நானும் அப்படிப்பட்ட விசுவாசத்தில் இருக்கிறவர்கள். என் தேவன் தான் இந்த உலகத்தை படைத்தவர், என் இயேசு கிறிஸ்து தான் பிதாவிடத்தில் கொண்டு சேர்க்க முடியும், அவரால் அல்லாமல் ஒருவரால் ரட்சிப்பு இல்லை என்பதை நாம் விசுவாசித்திருக்கிறோம், இதை கேட்டிருக்கிறோம், நாம் நம்பி இருக்கிறோம், ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். இப்போ எனக்கு வந்து அற்புதம் நடந்தாலே நான் அதை நம்புவேன் அப்படிங்கிற ஒரு நிலைமையில நான் இல்லை. நமக்கு வேதாமம் கொடுக்கப்பட்டு விட்டது, பூர்த்தியாகி இருக்கிறது, இவ்வளவு நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது நான் வசனத்திற்கு கீழ்படிய வேண்டுமே ஒழிய அற்புதத்தை தேடி நான் ஓடுவதற்கு அல்ல. நினைத்திருந்தால் பவுல் அப்போஸ்தலன் அவருக்கு குணப்படுத்திருந்திருக்க முடியுமே, பக்கத்திலே உட்கார்ந்திருக்கிறார், வேதனை கொண்டிருக்கிறார், ஆனால் நடக்கவில்லை. அது போட்டும் பவுலுக்கு நடந்தது என்ன? 2 கொரிந்தியர் 12:8 வாசிங்க. நினைச்சிருக்க முடியாதா? அற்புதம் நடக்கணும் சொல்ல முடியுமா? நிச்சயமா கிடையாது. அற்புதம் நடப்பதற்கான நோக்கம் இருக்கிறது. ஒரு புதிய இடத்திலே வேதாமம் செல்லாத இடத்திலே, கிறிஸ்துவை அறியாத இடத்திலே, கிறிஸ்துவ வார்த்தை சொல்லப்படாத இடத்திலே, கிறிஸ்துவை குறித்து பிரசங்கிக்க பொழுது அந்த இடத்திலே வார்த்தைக்கான அங்கீகாரம் அவசியப்பட்டது, அற்புதம் நடந்தது. அதுதான் தேவன் வார்த்தையை அங்கு அனுப்பினார், அங்கு அற்புதம் நடந்தது, அங்கு வசனத்தை உறுதிப்படுத்தினார். இன்னைக்கு மேடையில ஏறிட்டு நொண்டி நொண்டி நொண்டுறது மாதிரி நடிச்சுக்கிட்டு வந்தா அற்புதம் நடந்து நடந்து போறது மாதிரி நம்ம காட்டிக்கலாம், ஆனா உண்மையா நடந்ததுதான் நடக்க வசனம் உறுதிப்படுத்தப்பட்டு ஆயிற்று. இனியும் நான் ஒவ்வொரு முறையும் நான் அற்புதம் செய்து செய்து நான் வசனத்தை உறுதிப்படுத்துவதற்கு அல்ல, அது தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. நான் செய்து செய்வதற்கு அங்கு இடம் இல்லை. அப்போஸ்தலர்கள் அதை நிறைவேற்றினார்கள், அப்போஸ்தலர்கள் அதை செய்து முடித்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். சரி, அடுத்த குறிப்பு. சீலா, தீமோத்தேயு, லூக்கா மற்றும் பவுல் ஆகியோர் பிலிப்பிய நிருபம், இந்த நிருபம் எழுதுவதற்கு 11 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே சுமார் கிபி 51 பிலிப்புவுக்கு வந்திருந்தனர் என்ற ஒரு குறிப்பையும் நாம் பார்க்க முடியும். இந்த நிருபத்திலே 4 அதிகாரங்கள் உள்ளன. ஆனால் என்ன விசேஷம் என்ன என்று சொன்னால், 4 அதிகாரங்களும் ஒவ்வொரு அதிகாரமும் ஒவ்வொரு தலைப்பை கொண்டிருக்கிறது, ஒவ்வொரு அதிகாரமும் ஒரு கீ வேர்டை கொண்டிருக்கிறது, ஒரு முக்கிய குறிப்பான வார்த்தையை அது கொண்டிருக்கிறதா நாம் பார்க்க முடியும். அதிகாரம் 1 நாம் வாசித்த அந்த வசனத்தின்படி, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். இந்த அதிகாரம் முழுவதையும் பார்க்கும் பொழுது ஜீவன் என்கிற அந்த வார்த்தையை அது கொண்டிருக்கிறதாக மையமாய் கொண்டிருக்கிறது. 2 அதிகாரம் கிறிஸ்துவே நமக்கு முன் உதாரணம், கிறிஸ்துவே நமக்கு மாதிரி என்கிறதை மையமாக 2 அதிகாரம் கொண்டிருக்கிறது. 3 அதிகாரம் கிறிஸ்துவே நம்முடைய நம்பிக்கையாய் இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அந்த மையத்திலே பேசிங் ஆன் தட் பர்டிகுலர் வேர்ட், அந்த பர்டிகுலர் வார்த்தையை அடிப்படையாக கொண்டு 3 அதிகாரம் முழுவதும் எழுதப்பட்டிருக்கிறதை நாம் கவனிக்க முடியும். 4 கிறிஸ்து நமது வலிமை, அவரே நமக்கு ஆதாரம் என்பதை மையமாக கொண்டு 4 அதிகாரம் முழுவதுமாக நாம் பார்க்க முடியும். அந்த வசனத்தை மாத்திரம் நான் வாசிக்கிறேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்கிற அந்த ஒரு காரியத்தை மையமாய் வைத்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த புஸ்தகத்தினுடைய 4 முக்கிய பகுதிகள் நாம் கவனிக்க முடியும். முதலாவது, பவுலுடைய தற்போதைய சூழ்நிலையின் கணக்கு, அதாவது தான் அப்பொழுது இந்த நிருபத்தை எழுதும் பொழுது தன்னுடைய சூழ்நிலை என்ன என்பதை அவர் வலியுறுத்துகிறார். அந்த புஸ்தகத்தை அந்த சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். 12 வசனம் பாருங்க. சகோதரரே, எனக்கு சம்பவித்தவைகள் சுவிசேஷம் பிரபலமாகும் படிப்பு அறிய மனதாயிருக்கிறேன். அதாவது பவுலை பிடித்து சிறையில வைத்திருக்கிறார்கள், ஆனால் சிறையில வைக்கப்பட்டது சுவிசேஷம் வெளியே சொல்வதற்கு பிரபலமாய் அது பிரயோஜனமாய் இருக்கிறது என்று சொல்கிறார். ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு புத்தகம் இது. முடிவில் நான் அதை உங்களுக்கு சொல்கிறேன். 13 வசனம் பாருங்க. அரண்மனை எங்கும் உள்ளவர்களுக்கும் மற்ற யாருக்கும்
சகோதரர்கள் அநேகர் என் கட்டுகளாலே கர்த்தருக்குள் தெரிந்து கொண்டு பயம் இல்லாமல் திருவசனை சொல்லும்படி அதிகமாய் துணிந்திருக்கிறார்கள். 15 வசனத்தை நான் வாசிக்கிறேன். சிலர் பொறாமையினாலும் விரோதத்தினாலும் சிலர் நன்மனதினாலும் கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறார்கள். சிலர் என் கட்டுகளோடு உபத்திரவத்தையும் கூட்ட நினைத்து சுத்த மனதோடு கிறிஸ்துவை அறிவியாமல் விரோதத்தினாலே அறிவிக்கிறார்கள். அதாவது கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறார்கள், ஆனால் அவர்களுடைய சுய லாபத்திற்கென்று பிரசங்கிக்கிறார்கள், உண்மைக்காக பிரசங்கிப்பது அல்ல. பவுல் பிடித்துக் கொள்ளப்பட்டிருக்கிறான் என்பதனாலே, ஐயோ பவுலை பிடிச்சிட்டாங்களா, பவுலை பிடிச்சிட்டாங்களா, ஏன் பவுலை பிடிச்சாங்க, சுவிசேஷம் பிரசங்கித்ததுனாலே. ஏன் அப்படி என்ன, சுவிசேஷத்துல என்ன இருக்கு, சுவிசேஷம் பிரசங்கித்ததுனால ஏன் அவரை பிடிச்சாங்க, அதுல என்ன சொல்லியிருக்கு பாப்போம் அப்படின்னு சுவிசேஷத்தை சொல்லும் பொழுது சுவிசேஷம் வளர்க்கிறதற்கு ஒரு ஏதுவாயிற்று. அதுதான் அவர் சொல்றார், அரண்மனை என்னுடைய கட்டுகள் சுவிசேஷம் பிரபலமாக ஆவதற்கு ஏதுவா இருக்கிறது என்று சொல்கிறார். அது மாத்திரமல்ல, என் மீது பொறாமைப்படும் அளவிற்கு அவன் வந்து சுவிசேஷத்தினா அவனை பிடிச்சு போயிட்டாங்க, மோசமா பிரசங்கம் பண்ணாரு, அப்படி சொன்னாரு, இப்படி சொன்னாரு, அதனாலதான் அவர் இவரை பிடிச்சிட்டாங்க அப்படின்னு ஒரு குரூப் சொல்லுது. ஆனால் சுவிசேஷம் எவ்வளவு மேன்மையா இருக்கு பாருங்க. இதன் நிமித்தமா அவர் வைராக்கியமா இருந்து பிரசங்கம் பண்ணாரு, அதனால வைராக்கியமா இருந்தாலும் பிடிச்சிட்டு போனாங்க, அது தேவனுக்கு மகிமை என்று சொல்லக்கூடிய இன்னொரு குரூப் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறது. இதை தன்னுடைய சூழ்நிலை. இரண்டாவது அதிகாரம், கிறிஸ்துவின் மனம் வேண்டும் என்று பவுல் நம் ஒவ்வொருவரையும் வலியுறுத்துகிற ஒரு அதிகாரமாக அவர் சொல்கிறார். தனக்கானவைகளை நாம் நோக்காதபடிக்கு பிறருக்கானவர்களை நோக்க வேண்டும். அது 2:4 வசனத்தில் பார்க்க முடியும். அவர் சொல்லுகிறார், கிறிஸ்து இயேசுவிலிருந்த சிந்தையே நம்மளும் இருக்க கடவுள் என்பதை வலியுறுத்துகிறது. 3 கிறிஸ்துவின் அறிவை நாம் பெற வேண்டும் என்று அந்த பவுல் அப்போஸ்தலன் வலியுறுத்துகிற ஒரு காரியமா இருக்கிறது. கிறிஸ்து எப்படிப்பட்ட ஒரு சிந்தையில் இருக்கிறார், நாம் அப்படிப்பட்டவர்களா இருக்க வேண்டும், பரம அழைப்பிற்கு நாம் தகுதி உள்ளவர்களா இருக்க வேண்டும் என்று சொல்லி 3 முழுவதும் அவர் வலியுறுத்துகிற ஒரு காரியம். 4 கிறிஸ்துவின் சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று பவுல் நம்மளே வலியுறுத்துகிற ஒரு காரியத்தை நாம் பார்க்க வேண்டும். 8 பாருங்க, 4:8 கடைசியாக, சகோதரரே உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்திகள் உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளை சிந்தித்துக் கொண்டிருங்கள். சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார் என்று சொல்கிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். இதுல விசேஷம் நான் சொன்னேன், என்ன சொன்னேன், நற்செய்திக்கு தடையாக பவுலை சில சிறைச்சாலையில் அடைத்தார்கள். முடிவு என்ன நடந்தது, 4 22 வசனத்தை வாசிங்க. அதாவது பவுல் பிரசங்கம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சிறைப்பிடிச்சாருங்க, அவரை கொண்டு போய் அரண்மனையிலே கொண்டு போய் வைத்தார்கள். முதல் அதிகாரத்தில் என்ன சொல்றாரு, சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுவதற்கு அது பிரயோஜனமா இருக்குதுன்னு சொன்னாரு. இப்ப நிருபம் முடியும் போது என்ன நடந்தது, அரண்மனையில் உள்ள எல்லாரும் பிரசங்கமா மாறிட்டான். வசனத்தை பாருங்க, பரிசுத்தவான்கள் அனைவரும் விசேஷமாக ராயனுடைய அரண்மனையில் உள்ளவர்களும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்கிறார்கள். அதாவது கிறிஸ்தவத்தினுடைய மேன்மை, நீங்கள் நானும் கிறிஸ்தவனாய் வாழ்வது அவசியமா இருக்கிறது. நம்முடைய பேச்சு, நடவடிக்கை, நம்முடைய எல்லா செயல்பாடுகளும் கிறிஸ்தவை வெளிப்படுத்தும் பொழுது நம்மை பிரசங்கிக்க கூடாது என்று சொல்லி எந்த இடத்துல அடைத்து வைத்தார்களோ, யார் அடைத்தார்களோ அவர்களே கிறிஸ்தவர்களாய் மாறினார்களாம். அதான் இங்க நடக்குது. அரண்மனையை கொண்டு போய் பிரசங்கிக்காதே என்று சொல்லி அடைத்தார்கள், ஆனால் நாளடைவிலே அரண்மனையிலே உள்ளவர்களே கிறிஸ்தவர்களாய் மாறிவிட்டார்கள். அப்பேற்பட்ட ஒரு சுவிசேஷத்தை அந்த இடத்துல அவர் வாழ்ந்த சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதை காட்டிலும் சுவிசேஷமாக அவர் வாழ்ந்திருக்கிறார். அதுதான் இந்த நிருபத்தினுடைய கீவேர்டு, வாழ்வது கிறிஸ்துவே. நாம் உட்கார்ந்தாலும் பேசினாலும் நடந்தாலும் ஊழியம் செய்தாலும் வேலை செய்தாலும் எங்க போனாலும் கிறிஸ்துவை ஜனங்கள் பார்க்க வேண்டும். அதுதான் இந்த நிருபத்தினுடைய ஒரு விசேஷமாயிருக்கிறது. மீண்டுமாய் வருகன் புலசிய நிருபத்தோடு நான் உங்களை பார்க்கிறேன். நம்ம அந்த நாள் மாற்றினதுனாலே, வெள்ளிக்கிழமையிலிருந்து வியாழக்கிழமைக்கு மாற்றினதுனாலே அநேகர் தவறி விடுவதற்கு அது வழி வகுத்தது. ஆனாலும் எல்லாரும் யூடியூப்ல பார்த்து விடுகிறார்கள். இருந்தாலும் நேரடியாக
இந்த வகுப்புல கலந்து கொள்ளும் பொழுது நமக்கு அதிக உற்சாகமா இருக்கும். 40 பேர் 45 பேர் எப்பொழுதும் வெள்ளிக்கிழமையில கலந்து கொண்டிருந்தது, இப்பொழுது அது 15, 16, 20 என்று குறைந்திருக்கிறது. இருந்தாலும் அவர்கள் அவரவர்களுடைய அந்த வேலைப்பழு அவரவர்களுடைய அந்த அவரவர்களுடைய சபையில பைபிள் ஸ்டடி நடக்கிறது என்பதனாலே நேரடியாக கலந்து கொள்ள முடியவில்லை. இருந்தாலும் யூடியூப்ல பார்த்து அவர்கள் கற்றுக்கொள்வதிலே நமக்கு சந்தோஷமா இருக்கிறது. இந்த நாளில எடுத்துக்கொண்ட பாடத்தின் PDF-களை உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் என்னிடத்துல கேட்டு அதை பெற்றுக்கொள்ளுங்கள். வருகிற வாரத்தில் புதிய நபர்களோடு நாம் சேர்ந்து இந்த வகுப்புகளை பார்ப்போம். இப்பொழுது நம்முடைய உடன் ஊழியர் அவர்கள் நம்முடைய இந்த கடைசி ஜெபத்தை ஏறெடுக்கும்படியாய் அழைக்கிறேன். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேளையிலே விசேஷமாக 37வது வேத பாட வகுப்பில் பிலிப்பியர் எழுதின நிருபத்திலிருந்து ஒரு அழகான நேர்த்தியாக ஒவ்வொரு காரியத்தையும் ஆராய்ந்து நமக்கு அதை சொல்லும்படியான ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை இந்த வேளையிலே அன்புக்குரிய ஊழியர் மூலமாக நாம் கேட்டோம். இன்னும் அவரை அதிகமாக தேவன் தாமே ஆசீர்வதிக்க நாம் ஒவ்வொருவரும் ஜபத்திலே ஒருமனப்பட்டிருப்போம். இந்த முடிவு ஜபத்தினை விசேஷமாக சகோதரர் சம்மா பிரதர் அவர்கள் இந்த வேளையிலே ஜபம் செய்வாராக. அன்புக்குரிய ஊழியரும் சகோதரரும் சம்மா அவர்கள் இந்த வேளையிலே நமக்கு ஜபம் செய்வாராக. நாம் யாவரும் ஜபத்திலே ஒருமனப்பட்டிருப்போமாக. ஜபம் செய்வோம். எங்கள் நீதியாய் வழி நடத்துகிற எங்கள் அன்பான தகப்பனே, தேவரே, இந்த அருமையான முன்னேறுப்பதற்காக நாங்கள் ஸ்தோத்திரத்தையும் துதிகளையும் மேலெடுக்கிறோம். இதோ எங்கள் வாழ்வில் கிறிஸ்துதான் என்பதான ஒரு மிகப்பெரிய அச்சாரியாக இருக்கிறதான வார்த்தைகளை குறித்து இந்த நாளின் வாய்ப்போடு நாங்கள் தியானித்து பார்த்தோம். இதோ தகப்பே, நாங்கள் பெற்றுக் கொண்டிருக்கிறான் இந்த சாந்திகளை, இந்த சுவிசேஷத்தை மற்றவங்க கூட நாங்கள் போதிக்கத்தக்கதாக. இதோ அப்போஸ்தலனாகிய பவுலானவர் முதலாம் அதிகாரத்தில் சுவிசேஷத்தை தொடங்கினார். இதோ கடைசி அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது அவர் இருந்ததான இதோ அந்த சிறைச்சாலையில் இருக்கிறவர்கள் கூட கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அநேக சுவிசேஷ வாழ்க்கை பரப்பிட்டது என்கிறதான ஒரு விசுவாசம் ஒரு தேவையை நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுலானவர் இயேசு கிறிஸ்துவுக்காக, கிறிஸ்துவுடைய சுவிசேஷத்திற்காக தன்னை எவ்விதமாய் ஒப்பு கொடுத்தார், தன்னை எவ்விதமாய் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு கீழ்படுத்தினார், அது நிமித்தமாய் அவருக்கு வந்ததான சகல காரியங்களும் கூட தகப்பனே அவர் லாபமாய் அவர் ஏற்றுக்கொண்டார் என நான் பார்க்கிறோம். ஆகவே நாங்களும் கூட எங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தின் நிமித்தமாக இதோ கிறிஸ்து எங்களுக்கு ஜீவன், சாவு எங்களுக்கு ஆதாயம் என்கிறதான வேத வசனத்தோடு நாங்கள் பலத்தோடு கடந்து செல்ல கிருபை செய்யும். எங்களாண்டதாக இயேசு கிறிஸ்துனாலே எல்லாவற்றையும் பலன் உண்டு என்கிறதான ஒரு நம்பிக்கையில ஒரு வார்த்தையோடு இந்த இருப்பதை நாங்கள் கடந்து செல்ல கிருபு செய்யும். ஒரு அருமையான வேத வகுப்பை எங்களுக்காக எடுத்து கொடுத்த அன்பு சகோதரரை நீர் ஆசீர்வதித்து உங்கள் சுத்தமான வருப்ப வாரத்திலே இதோ அப்போஸ்தலனாகிய பவுலானவர் இதோ சபைக்கு எழுப்பதான விருப்பத்திலிருந்து அநேக காரியங்களை நாங்கள் தெரிந்து கொள்ள கிருபு செய்யும். அநேக வாய்ப்புகளை தவறு இருக்கிறார்கள். உங்கள் சுத்தமான சகோதரர்களுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி இந்த காணொலியில் யாரும் வந்து கலந்து கொள்ளும்படியான சூழ்நிலைகளை ஏற்படுத்தி தர வேண்டுமாய் நாம் திருக்கிறோம். வழிநடத்தின அன்பு சகோதரரையும் ஆசீர்வதி கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும், ஒவ்வொரு குடும்பத்தாரையும், ஒவ்வொரு சபையாரும் நீர் ஆசீர்வித்து வழிநடத்த வேண்டும் என்று எங்களுக்காக மறுத்து அறிவுரை நாமத்தினால் இந்த ஜபத்தில் எடுக்கிறோம். நல்ல பிதாவி, ஸ்தோத்திரம், வாழ்த்துக்கள்.